இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சக அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அவர்களே டாக்டர் மகேந்திரபாய் அவர்களே அனைத்து அதிகாரிகள் அனைத்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இந்தியாவின் எதிர்காலமான இங்கே உள்ள எனது இளம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களிடம் பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களிடம் இருந்து உங்கள் அனுபவங்களையும் தெரிந்து கொண்டேன் கலை கலாச்சாரத்தில் இருந்து வீரம் கல்வி முதல் புதுமை சமூக சேவை மற்றும் விளையாட்டு வரை பல்வேறு துறைகளில் உங்களின் அசாதாரண சாதனைகளுக்காக விருதுகளை பெற்றுள்ளீர்கள் மிகப்பெரிய போட்டிக்கு பிறகு இந்த விருதுகளை பெற்றுள்ளீர்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் குழந்தைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் அதில் நீங்கள் வெற்றி பெற்றுள்ளீர்கள் விருது பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஆனால் இது போன்ற நம்பிக்கைக்குரிய குழந்தைகளின் எண்ணிக்கை நம் நாட்டில் கற்பனை செய்ய முடியாதது உங்கள் அனைவருக்கும் இந்த விருதுகளுக்காக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகள் இன்று தேசிய பெண் குழந்தைகள் தினம் நாட்டின் அனைத்து மகள்களையும் நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே உங்களுடன் சேர்ந்து உங்கள் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் நான் குறிப்பாக வாழ்த்த விரும்புகிறேன் என்று நீங்கள் இந்த நிலையை அடைந்துள்ளீர்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்களின் பெரும் பங்களிப்பு இருக்கிறது எனவே உங்கள் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் அன்புக்குரியவர்களின் வெற்றியாகும் இது உங்கள் அன்புக்குரியவர்களின் முயற்சிகள் மற்றும் அவர்களின் உணர்வுகளை உள்ளடக்கியது என் இளம் நண்பர்களே இன்று நீங்கள் பெற்றுள்ள விருது இன்னொரு காரணத்திற்காகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது என்னவென்றால் இந்த விருதுகளுக்கான வாய்ப்பு நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடி வருகிறது இந்த முக்கியமான காலகட்டத்தில் இந்த விருதை பெற்றுள்ளீர்கள் விழாவை கொண்டாடிய நான் பெற்றேன் என்று என் வாழ்நாள் முழுவதும் பெருமையுடன் சொல்வீர்கள் இந்த விருதின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கிடைத்துள்ளது இப்போது நண்பர்கள் குடும்பத்தினர் சமூகம் அனைவருக்கும் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது நீங்கள் ஒரு பாரமாக உணர வேண்டியதில்லை அவற்றிலிருந்து நீங்கள் உத்வேகம் பெற வேண்டும் நம் நாட்டின் இளம் நண்பர்கள் சிறு குழந்தைகள் மகன்கள் மற்றும் மகள்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாற்றை எழுதியுள்ளனர் வீரமகள் கனகலதா பருவா குதிராம் போஸ் ராணி கைதினிசியூ போன்ற மாவீரர்களுக்கு நமது சுதந்திர போராட்டத்தில் பெருமை சேர்த்த வரலாறு உண்டு இந்த போராளிகள் மிக இளம் வயதிலேயே நாட்டின் சுதந்திரத்தை தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கி அதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் சென்ற ஆண்டு தீபாவளி அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நவ்ஷேரா செக்டாருக்கு போயிருந்தேன் காஷ்மீர் மண்ணில் நம் நாடு சுதந்திரம் அடைந்த உடனே நடந்த போரில் கலந்து கொண்ட திரு பல்தேவ் சிங் மற்றும் திரு பசந்த் சிங் போன்ற மாவீரர்களை நான் அங்கு சந்தித்தேன் இப்போது அவர்களின் வயது மிகவும் அதிகம் அந்த போரின் போது அவர்கள் மிகவும் இளமையாக இருந்தனர் ஒரு குழந்தை சிப்பாயின் வடிவில் அவர்கள் அந்த போரில் ஈடுபட்டுள்ளனர் நமது ராணுவத்தில் அவர்கள் ஒரு குழந்தை ராணுவ வீரராக சேர்ந்து போரிட்டனர் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் சிறு வயதிலேயே தன் படைக்கு உதவி செய்தனர் அதேபோல் நமது இந்தியாவின் மற்றொரு உதாரணம் சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங் அவர்களின் மகன்களின் வீரமும் தியாகமும் ஆகும் இந்த வீர மகன்கள் அபரிமிதமான வீரத்துடனும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் முழு அர்ப்பணிப்புடனும் தியாகம் செய்த போது அவர்களின் வயது மிகவும் குறைவானதாக இருந்தது இந்தியாவின் நாகரிகம் கலாச்சாரம் நம்பிக்கை மற்றும் மதத்திற்காக அவர் செய்த தியாகம் ஒப்பற்றது அந்த வீர பிள்ளைகளின் தியாகத்தை நினைவு வகையில் நாடு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர குழந்தைகள் தினமாக கொண்டாடத் தொடங்கியுள்ளது என்னுடைய விருப்பம் என்னவென்றால் நீங்களும் நாட்டின் அனைத்து இளம் வீர குழந்தைகளும் இந்த வீர மகன்களை பற்றி படிக்க வேண்டும் என்பதாகும் இதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேற்று டெல்லியில் உள்ள இந்தியா கேட் அருகே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் டிஜிட்டல் சிலை நிறுவப்பட்டுள்ளது நேதாஜியிடம் இருந்து நாம் மிகப்பெரிய உத்வேகத்தை பெறுகிறோம் கடமை பற்றிய உத்வேகம் முதலில் நாடு என்ற உத்வேகம் நேதாஜியின் இந்த உத்வேகத்தை பெற்று நாம் அனைவரும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் நாட்டிற்கான நமது கடமையில் முன்னேற வேண்டும் நண்பர்களே நாம் சுதந்திரம் அடைந்த இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு முக்கியமானது ஏனென்றால் நமது கடந்த காலத்தை பற்றி பெருமைப்படுவதற்கும் அதிலிருந்து ஆற்றலை பெறுவதற்கும் இன்று நமக்கு முன் உள்ள நேரம் அது தற்போதைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான நேரம் எதிர்காலத்திற்கான புதிய கனவுகளை கனவு காணவும் புதிய இலக்குகளை அமைக்கவும் அவற்றை வளர்த்து கொள்ளவும் இதுவே நேரம் இந்த இலக்குகள் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கானது நாடு சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகளை நிறைவு செய்யும் காலத்திற்கானது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் இன்று உங்களில் பெரும்பாலானவர்கள் பத்து முதல் இருபது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையின் அந்த கட்டத்தில் இருப்பீர்கள் அதாவது ஒரு மகத்தான தெய்வீக வளர்ச்சி அடைந்த உயரங்களை எட்டிய நாட்டின் காலகட்டத்தில் இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும் அதாவது இந்த இலக்குகள் எங்கள் இளைஞர்களுக்கானது உங்கள் தலைமுறை மற்றும் உங்களுக்காக அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நாடு எந்த அளவுக்கு உயரும் எந்த அளவிற்கு நாடு பலம் பெறும் என்பதில் நமது இளம் தலைமுறையினருக்கு பெரும் பங்கு உண்டு நண்பர்களே எதை விதைத்தோமோ அதையே அறுவடை செய்வோம் என ஒரு பழமொழி நம் முன்னோர்கள் விதைத்ததை நாம் அனுபவிக்கிறோம் அவர்கள் தியாகம் துறவரத்தை விதைத்தார்கள் அதனால் நாம் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உள்ளீர்கள் நீங்கள் விதைத்த பலனை நீங்களே அடைவீர்கள் நாடு அத்தகைய இடத்தை இன்று அடைந்துள்ளது எனவே மாற்றம் மிக விரைவில் நிகழப்போகிறது அதனால் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நாட்டில் உருவாக்கப்படும் கொள்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் அனைத்திலும் நம் இளைய தலைமுறை மையமாக உள்ளது நீங்கள் ஏதேனும் ஒரு துறையை முன்வைத்து இதனை பாருங்கள் இன்று நாட்டின் முன் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற பணிகள் உள்ளன ஸ்டாண்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் நடந்து வருகின்றன டிஜிட்டல் இந்தியா போன்ற பெரிய பிரச்சாரம் முன்னு உள்ளது மேக் இன் இந்தியா துரிதப்படுத்துகிறது மக்கள் தற்சார்பு இந்தியாவின் இயக்கம் நாடெங்கும் நடக்கிறது நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் நவீன உள்கட்டமைப்புகள் வேகமாக விரிவடைந்து வருவதால் நெடுஞ்சாலைகள் கட்டப்படுகின்றன அதிவேக விரைவுச்சாலைகள் கட்டப்படுகின்றன இந்த முன்னேற்றம் இந்த வேகம் யாருடைய வேகத்துடன் ஒத்துப்போகிறது இளைஞர்களின் வேகத்தோடு மட்டுமே இந்த எல்லா மாற்றங்களுடனும் தங்களை இணைத்துக் கொள்ளும் ஒரே நபர்கள் நீங்கள் மட்டுமே இவை அனைத்தை பற்றியும் மிகவும் உற்சாகமாக இருங்கள் இந்த புதிய சகாப்தத்தை இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவுக்கு வெளியேயும் உங்கள் சொந்த தலைமுறையே வழி நடத்துகிறது உலகின் அனைத்து பெரிய நிறுவனங்களின் பற்றி அனைவரும் விவாதிக்கிறார்கள் இந்த சிஇஓக்கள் யார் அவர்கள் நம் நாட்டின் குழந்தைகள் என்று நாம் பெருமைப்படுகிறோம் இந்நாட்டின் இளம் தலைமுறையினர்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றனர் உலகில் தங்கள் முத்திரையை பதித்து வருவதை பார்க்கும் போது பெருமையாக இருக்கிறது என்று இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது இன்னும் தனது சொந்த பலத்தில் முதல் முறையாக இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது இந்த ககன்யான் பணியின் பொறுப்பு நமது இளைஞர்கள் மீதும் உள்ளது இந்த பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்கள் இந்த நேரத்தில் கடுமையாக உழைத்து வருகின்றனர் நண்பர்களே இன்று நீங்கள் பெற்ற இந்த விருதுகள் நமது இளைய தலைமுறையின் தைரியத்தையும் வீரத்தையும் போற்றுகின்றன இந்த தைரியமும் வீரமும் தான் இன்றைய புதிய இந்தியாவின் அடையாளம் கொரோனாவுக்கு எதிரான நாட்டின் போராட்டத்தை நமது விஞ்ஞானிகள் நமது தடுப்பூசி உற்பத்தியாளர்கள் உலகளவில் முன்னிலை வகை நாட்டுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதை நாம் கண்டோம் நமது சுகாதார பணியாளர்கள் கடினமான நேரங்களிலும் இடைவிடாமல் நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் நமது செவிலியர்கள் கிராமம் கிராமமாக சென்று மிகவும் கடினமான இடங்களுக்கு சென்று மக்களுக்கு தடுப்பூசி போடுகிறார்கள் இது தைரியத்திற்கான நாடு என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நண்பர்களே இன்று இந்தியா தனது தற்போதைய மற்றும் வருங்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை வலுப்படுத்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது புதிய தேசிய கல்வி கொள்கையில் உள்ளூர் மொழியில் கற்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் எளிதாக இருக்கும் நீங்கள் விரும்பும் பாடங்களை படிக்க கல்வி கொள்கையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் கட்டப்பட்டு வரும் அடல் டிங்கரிங் லேப்கள் குழந்தைகளின் படிப்பின் ஆரம்ப நாட்களில் இருந்தே புதுமையின் ஆற்றலை புகுத்தி வருகின்றன நண்பர்களே இந்தியாவின் குழந்தைகள் இளைய தலைமுறையினர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியாவை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்வதற்கு எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை எப்போதும் நிரூபித்திருக்கிறார்கள் எனக்கு நினைவிருக்கிறது சந்திரயான் போது நான் நாடு முழுவதும் இருந்து குழந்தைகளை அழைத்து அவர்களுடைய உற்சாகத்தை என்னால் மறக்கவே முடியாது இந்திய குழந்தைகள் தடுப்பூசி திட்டத்திலும் தங்கள் நவீன மற்றும் அறிவியல் சிந்தனையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஜனவரி மூன்று முதல் இருபது நாட்களில் நான்கு கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது நம் நாட்டின் குழந்தைகள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பொறுப்புகளை எவ்வளவு உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது நண்பர்களே தூய்மை இந்தியா திட்டத்தின் வெற்றிக்காக நான் இந்திய குழந்தைகளுக்கு நிறைய நன்றி கூறுகிறேன் வீடு வீடாக சென்று குழந்தை படை வீரர்களாகி தூய்மை போராளி ஆவதன் மூலம் உங்கள் குடும்பத்தை தூய்மை பிரச்சாரத்திற்காக ஊக்கப்படுத்தி உள்ளீர்கள் வீட்டில் உள்ளவர்கள் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் குழந்தைகளே இப்பணியை மேற்கொண்டனர் நான் இன்னும் ஒரு விஷயத்திற்காக நாட்டின் குழந்தைகளிடமிருந்து ஒத்துழைப்பை கோருகிறேன் குழந்தைகள் என்னை ஆதரித்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றம் பெறும் இந்த என் சிறிய நண்பர்கள் இந்த என் குழந்தை ராணுவம் இந்த வேலையில் எனக்கு நிறைய உதவும் என்று நான் நம்புகிறேன் தூய்மை பிரச்சாரத்துக்கு நீங்கள் முன் வந்ததைப் போல உள்ளூர் பொருட்களை வாங்கவும் குரல் கொடுக்க முன் வாருங்கள் எல்லா சகோதர சகோதரிகளும் வீட்டிலேயே உட்கார்ந்து ஒரு உருவாக்குங்கள் ஒரு காகிதத்தை எடுத்து காலையில் இருந்து இரவு வரை நீங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எத்தனை உள்ளன வெளிநாட்டு பொருட்கள் எத்தனை பட்டியலிடுங்கள் இதற்கு பிறகு எதிர்காலத்தில் இதே போன்ற பொருள் வாங்கும் போது அதை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருளாக வாங்க வேண்டும் என்று வீட்டில் உள்ளவர்களை வலியுறுத்துங்கள் அப்பொருட்களில் இந்திய மண்ணின் மனம் இந்திய இளைஞர்களின் வியர்வையின் மனம் இருக்கட்டும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கினால் என்ன நடக்கும் உடனே நமது உற்பத்தி அதிகரிக்கத் தொடங்கும் எல்லாவற்றிலும் உற்பத்தி பெருகும் மேலும் உற்பத்தி அதிகரிக்கும் போது புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும் வேலை வாய்ப்பு போது உங்கள் வாழ்க்கையும் தன்னிறைவு பெறும் அதனால் தான் சுயசார்பு இந்தியா என்ற பிரச்சாரம் எங்கள் இளம் தலைமுறையும் உங்கள் அனைவருடனும் இணைந்துள்ளது நண்பர்களே இன்றிலிருந்து இரண்டு நாட்களில் நாடு தனது குடியரசு தினத்தை கொண்டாடப் போகிறது குடியரசு தினத்தில் நம் நாட்டுக்காக சில புதிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் நமது இந்த தீர்மானங்கள் சமுதாயத்திற்காகவும் நாட்டிற்காகவும் முழு உலகத்தின் எதிர்காலத்திற்காகவும் இருக்கலாம் சுற்றுச்சூழலின் உதாரணம் நம்முன் உள்ளது இந்தியா என்று சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவோ செய்து வருகிறது முழு உலகமும் அதன் மூலம் பயனடையும் இந்தியாவின் அடையாளத்துடன் தொடர்புடைய அந்த தீர்மானங்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவை இந்தியாவை நவீன மற்றும் வளர்ச்சியடைய செய்ய உதவும் உங்கள் கனவுகள் நாட்டின் உறுதியுடன் இணைக்கப்படும் என்றும் இனிவரும் காலங்களில் நாட்டிற்காக எண்ணற்ற சாதனைகளை படைப்பீர்கள் என்றும் உறுதியாக நம்புகிறேன் நான் இந்த நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல வாழ்த்துக்கள் என் குழந்தை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி